वेलकम टू मगीज किचन। இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தந்தூரி டீ. தேவையான பொருட்கள்: தண்ணி, பால், சர்க்கரை, டீ தூள். நம்ம இன்னைக்கு 3 டம்ளர் டீ போட போறோம். இப்போ நான் 2 டம்ளர் தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன். இதல 1/2 டம்ளர் சுண்டிரோம். 3 டம்ளர் டீக்கு எப்பவுமே நார்மலா போடுற டீக்கே 3 டம்ளர் டீக்கு 3 டீஸ்பூன், அதாவது 1 டம்ளர் டீக்கு 1 டீஸ்பூன். இப்போ நான் 3 ஸ்பூன் தூள் போடப் போறேன். ஜீனி பாத்தீங்கன்னா 1 டம்ளர் டீக்கு 2 ஸ்பூன் சக்கரை. தந்தூரி டீக்கு இந்த மாதிரி ஒரு பானை கண்டிப்பா தேவை. இந்த பானையில தான் நம்ம தந்தூரி டீ மேக் பண்ண போறோம். இது என்ன பண்ண போறோம், அடுப்பு ஆன் பண்ணி இது அடுப்பு மேல வச்சு ப்ரீ ஹீட் பண்ண போறோம். அடுப்பு இப்படி லோ ஃப்ளேம்ல வச்சு இத ப்ரீ ஹீட் பண்ணிரலாம். எனக்கு டீல ஏலக்காய் ஃப்ளேவரும் பட்டை ஃப்ளேவரும் பிடிக்கும். ஒரு சிலருக்கு இது பிடிக்காது, இஞ்சி தான் பிடிக்கும். அவங்கவுங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை போட்டுக்கலாம். டீ தூள் இப்ப நல்லா கொதிக்குது. டிகாஷன் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் பால் சேர்த்து நல்லா மறுபடியும் ஒருக்கா கொதிக்க விடணும். இல்லைன்னா நம்மளுக்கு அந்த பால் வாசம் அப்படியே தான் இருக்கும். ஏலக்காய் சேர்த்தும் போது தட்டி சேர்த்திக்கணும். டீ தூள் இப்ப கொஞ்சம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்ப இதுல நம்ம பால் சேர்த்திடலாம். ஓகே, இப்ப இந்த சட்டி நல்லா சூடாயிருச்சு. இப்ப இத போல ஒரு தட்டுக்குள்ள இத ஸ்டாண்ட் பண்ற மாதிரி கீழ ஏதாவது வச்சு வெச்சிடுவோம். அதுல நம்ம டீ ஊத்தும் போது அந்த இப்ப சட்டி வந்து சாய கூடாது பானை. இப்ப நம்ம டீ ரெடி ஆயிடுச்சு. டீ இதல வடிச்சிடுவோம். ஊத்தும் போது டீ இப்படி நல்லா பொங்கி வரணும். அப்பதான் நம்மளுக்கு நல்லா அந்த ஸ்மெல் வரும். பானைய நம்ம 15 நிமிஷம் சூடு பண்ணிரணும். இப்ப நம்மளோட சுவையான தந்தூரி டீ ரெடி. பாருங்க அது எவ்வளவு அழகா பொங்கி கீழே போகுதுன்னு. அந்த சட்டியோட சூட்ல டீ வந்து மறுபடியும் கொதிச்சு அந்த பானையோட ஃப்ளேவரோட அது கீழே போகும். அதனாலதான் அதுக்கு பேர் தந்தூரி டீ. நம்மளோட சுவையான தந்தூரி டீ இப்ப ரெடி. நம்மளோட தந்தூரி டீ ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.